டிஜிட்டல் முறையில் வரணுன்றாங்க. தொழிலாளர்கள் டிஜிட்டல் கிடையாது, உழைக்கிறவங்க. சுதந்திரம் வந்ததுன்னு பேரை தவிர்த்து தொழிலாளர்கள் நாங்கள் எல்லாத்துக்கும் போராட்டம் பண்ணி எங்களோட உரிமைகளை கேட்க வேண்டியதாக இருக்குது. The Modi-led BJP government is implementing 4 new labor codes, which doesn't talk about many unorganized sectors, of which domestic work is one among them. We met the domestic workers in Tamil Nadu and asked about their concerns on this new labor codes. The workers allege that the central government is making the digitalization mandate without understanding the workers' plight in the ground. இப்போ எங்களோட முக்கியமான பிரச்சனைகள் என்னென்னா, இப்போது ஆன்லைன்ற ஒரு இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஓடிபி வரதுனால மக்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நாங்கள் நிறைய வந்து கோரிக்கைகள் வச்சு அமைப்பு சாரா மூலயமா நிறைய மனுக்கள் வந்து கொடுத்துட்டுருக்கோம். அந்த மனுக்கள் என்னென்னா, வரைவு சட்டம் 4 கோடுங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்து வீட்டு வேலை செய்யும் தொழிலாளர்கள் வந்து இணைக்கலை. ஏற்கனவே வந்து வீட்டு வேலை செய்யும் தொழிலாளர்கள் இல்லைன்றது தான் அரசாங்களோட ஒரு இதுவாகவே இருந்தது. நாங்கள் நிறைய போராட்டங்கள் கொண்டு வந்து பண்ணதுக்கப்புறம் நாங்களும் வீட்டு வசதி தொழிலாளர்ன்றதை நாங்கள் நலவாரியத்தில் வந்து எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தாங்க. இப்போ நலவாரியமும் வந்து செயல்படக்கூடாது. இப்போ வந்து உலக அளவில் ஒரே ஒரு நலவாரியம் தான் வரணும், அதுவும் ஆன்லைன் மூலயமா தான் பண்ணணுன்றத மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. அதை நாங்கள் முறையாக வந்து வேணான்றதை வந்து நாங்கள் தடுக்கிறோம். நாங்கள் தொழிற்சங்கம் மூலயமாவே நாங்கள் தொழிலாளர்களை பதிவு பண்ணணுன்றதை வந்து நாங்கள் கொண்டு வரோம். வாரியத்தை பதிவு பண்ணணும் போது அதுக்கு முன்னாடி வந்து தொழிற்சங்கம் மூலயமா பண்ணும் போதே அவங்களுக்கு ஒரு நாள் ஆகிடும். ஏன்னா அவங்க கிட்ட போய் பதிவு பண்ணி, ஏன்னா ஒரு ஒரு மாதமும் ஒரு ஒரு ப்ரூஃப் கேட்பாங்க. இப்போ இந்த ஆன்லைன் வந்ததுக்கு அப்புறம் வோடோஃபோனு வச்சிருக்கிறவங்களுக்கு ஓடிபி வரமாட்டேங்குது. அவங்க மறுபடியும் அவங்க போய் ஓடிபி வந்து சிம்மை மாற்றிட்டு வந்தால் ஐடியா வந்து வரமாட்டேங்குது. ஏர்டெல் கூட வந்து அவ்வளோவா சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது, ஓடிபி வரமாட்டேங்குது. ஃபஸ்ட்டு ஓடிபி வர்றதுக்குள்ளேயே இன்னொரு ஓடிபி ஆதார் போட்டோம்னா என்ன ஆகிடுதுன்னா, அவங்க ஒரு அம்மா ஒன்றும் இல்லை, சுதந்திர நகரத்தில் ஒரு அம்மா பவுனுன்றவங்க ஒரு அம்மா, அவங்க பதிவு பண்ணும்போது எந்த நம்பர் ஃபோன் நம்பர் கொடுத்து அதை கொடுத்தாதான் ரினியூவல் பண்ணுவேன்றாங்க. அப்போ அந்த பதிவு பண்ண கொடுத்த நம்பர் கையில் இல்லை, பண்ண முடியலன்னுட்டு மறுபடியும் வேறு நம்பர் மாற்றிட்டு வந்தோம். அந்த ஓடிபி அவங்களுக்கு போல. அந்த அம்மா கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு 3 நாள் அந்த அம்மா வந்துட்டு போயிருந்தாங்க. நேற்றுக்கு வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்துட்டு அந்த அம்மாவில் ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ அதுக்கு பார்க்க போனால் அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்து இந்த ஃபோன் வந்து பயன்படுத்தலை. ஆனால் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, எல்லாரும் வந்து ஃபோன் பயன்படுத்துகிறாங்கன்ற நிறைய பேர் வந்து வீட்டு வேலை செய்யும் தொழிலாளர்கள் படித்தவங்களும் இருக்காங்க, படிக்காதவங்களும் இருக்காங்க. நிறைய இப்போ வந்து வயசானவங்க கிட்டலாம் ஃபோன் கிடையாது. ஃபோன் வந்து ஒன்று வீட்டுக்கார வச்சுருப்பாங்க, இல்லை புள்ள வச்சுருப்பாங்க. சொல்லணும்னா அதில் ஏகப்பட்ட பணம் செலவாகுது. நாங்கள் வாங்குகிற வருமானத்துக்கும் நாங்கள் ஆன்லைனில் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு வந்து போதிய வருமானம் கிடையாது. நாங்கள் வாங்குகிற வருமானமே எங்கள் வீட்டுக்கு செலவுக்கே சரியாக போகுது. இரண்டாவது என்னென்னா, டாஸ்மார்க் ஓப்பன் பண்ணிட்டாங்க, அதனால எங்கள் குடும்ப சூழ்நிலை எல்லாமே சீர்கெட்டு போயிருக்கு. இப்போது நான் ஒரு ஒருத்தருடைய வீட்டு வேலை செய்கிற வருமானம் தான் எங்களுக்கு எல்லாமே. இந்த நேரத்தில் எங்களுக்கு ஆன்லைனும் இந்த வெப்சைட் மூலமா பண்ணுறது எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். கவர்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது நானே சொல்கிறேன், என்னோடய ரேஷன் ஸ்மார்ட் கார்டில் பழைய ரேஷன் கார்டில் புஷ்பா தான் இருக்குது, புது ரேஷன் கார்டில் மாலான்னு வந்திருக்கு. அதை போய் என்னால் போய் மாற்ற முடியல. ஏன் மாற்ற முடியலன்னா, அந்த ஆதாரில் போய் பண்ணணுன்னா ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் டோக்கனும் கொடுத்துட்றாங்க. அப்போ அதனால் என்ன ஆயிடுதுன்னு, நான் காலையில் 4 மணிக்கு பாலுக்கு போகிறேன், என் பிள்ளைக்கு நான் சாப்பாடு கட்டி அவனுக்கு வேலைக்கு அனுப்பணும், நான் அதை முடிச்சுட்டு நான் வீட்டு வேலைக்கு போகணும். அப்போ போகும்போது என்ன ஆயிடுது, என்னால் அங்கே போய் அந்த ஆன்லைனில் போய் இசேவை மையத்தில் பண்ண முடியல. ஏன்னா காலைல 6 மணிக்கு போய் நின்னா தான் ஒரு 10 டோக்கன் 20 டோக்கன் கொடுக்குறாங்க. என்னோடய இதுவே ஸ்மார்ட் கார்டில் மாலான்ற புஷ்பான்ற பதிலாக மாலான் தான் வந்திருக்கு. நான் போய் ரேஷன் கார்டில் போய் புஷ்பான்னு சொன்னால் கார்டு கிடையாதுன்னு திருப்பி அனுப்பிடுறாங்க. நீ உன் பேர் மாலான்னு இருக்குன்னு எப்படி புஷ்பா சார்? அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் தான் கைரேகை வைக்க சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம், கைரேகை ரேஷன் கார்டில் கைரேகை வைக்கிறவங்களுக்கு வீட்டு வேலை செய்யும் தொழிலாளருக்கு கைரேகை தேஞ்சி போச்சு. ஆதார் கார்டில் ஃபோன் நம்பர் வைக்கணுனாலுமே ரேகை வச்சா கூட அந்த ஆதார் கார்டில் ஃபோன் நம்பர் இணைக்க முடியல. ஏன்னா அவங்க ஃபிங்கர் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. இவ்வளோ பிரச்சனையை வந்து இந்த ஆன்லைனை கொண்டு வந்துட்டு இவ்வளோ பிரச்சனை. நாங்களாம் வந்து உழைக்கிறவங்க, எங்கள் கைரேகை வந்து பட்டு போல் இருக்காது, ரேகையே இல்லாமல் நாங்கள் இருக்கோம். எப்படி எங்கள் கைரேகை வந்து பதிவாகும்? அதுன்னு குறைஞ்சபட்சம் உதவி நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதாவது சொற்பமான ஒரு இதில் நிர்ணயம். ஏன்னா 1 மணி நேரத்துக்கு 37 ரூபா 50 காசு, இப்போ 1 லிட்ரு பால் 20 ரூபா, கேஸ் வந்து 850 ரூபா ஏற்றிட்டாங்க. அந்த கூலி எடுத்து வந்து அவர் போகிறதுக்கு 50 ரூபா போக ஒரு கேஸ் நாங்கள் வாங்குறதுக்கு 900 ரூபா ஆகுது. அவங்க என்ன சொல்கிறாங்க, ரேஷனில் ஃப்ரீயாக தானே போடுறோம் பொருள், நீங்கள் ரேஷனில் 10ஆம் தேதிக்கு மேலே போனால் அந்த பொருள் கூட எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. துவரம்பருப்பு கிடைக்க மாட்டேங்குது, பாமாயில் கிடைக்க மாட்டேங்குது, அரிசி சரியாக இருக்க மாட்டேங்குது, பாதி நாளைக்கு வந்து இருக்கும். அப்போ அதை வாங்கி சமைச்சு சாப்பிட்னா கூட எங்கள் கேஸ் வந்து இப்போ 900 ரூபா கொடுத்து தான் நாங்கள் வாங்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அந்த குறைஞ்சபட்ச ஊதியம் எங்களுக்கு 1 மணி நேரம் 80 ரூபான்னு ஏற்றி கொடுத்தா கூட அது ஒரு 4 வீடு நான் வேலை செஞ்சேன்னா எனக்கு வரும் ஒரு 10,000-20,000 வரும், அதை வச்சு நான் வாழ்வாதாரத்தை இது பண்ணிப்பேன். எங்களுக்கு ஒரு உரிமை இருக்கணும், சட்டம் இருக்கணும், எங்களுக்கான இந்த வீட்டு வேலை செய்கிறவங்களுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கணும். அது இல்லாமல் இருக்கவே நாங்கள் ரொம்ப கவலையில் இருக்கோம். எங்களுடைய சட்டங்கள் எப்படி யாருக்கிட்ட சொல்கிறது, யாருக்கிட்ட கோரிக்கைகளை சொல்கிறதுன்னு இல்லாமல் எங்களை எல்லாருமே நாங்கள் வந்து போராட்டமும் அதுவும் தான் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். போராட்டத்தை யாரும் காது கொடுத்து கேட்கலை. எங்களோட குறை என்னன்னு யாரும் கேட்கலை.
எங்களோட குறை என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா எங்களுடைய கோரிக்கைகளை அவங்களை முன் வச்சுட்டு எங்களுடைய ஒரு ஒரு இதுவாக நாங்களுடைய எங்களுடைய குறைகளை வந்து நிவர்த்தி பண்ணலாம்னு நாங்கள் இருந்தோம். எங்களுடைய நிவர்த்தி எதுவும் நடக்கலை. நாங்கள் மறுபடியும் திரும்ப திரும்ப நாங்கள் சொல்கிற கோரிக்கைன்னா வீட்டு வேலை செய்யும் தொழிலாளர்கள் தனி சட்டம் வேணும், இந்த ஆன்லைன் பதிவு எங்களுக்கு தேவையில்லை, ஓடிபி இல்லாமல் இளமை இயல்பான இதில் வந்து எங்களுக்கு வந்து பதிவு பண்ணணும், தொழிற்சங்கம் மூலயமா நாங்கள் பதிவு பண்ணணும், தொலைதூர நோக்கத்தில் எங்கள் மக்களை வந்து தூக்கி போய் போட வேணாம், நாங்கள் குப்பைகள் கிடையாது, நாங்கள்லாம் தொழிலாளர்கள், உழைச்சி தான் எங்கள் குடும்பத்தை நாங்கள் வந்து வழி நடத்துகிறோம், அதனால் எங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கின்னு இந்த அரசாங்கம் வந்து எங்கள் கோரிக்கைகள்லாம் முன் வச்சு நடத்தணுன்றதுக்காக தான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.